அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் யூனிட் 6 ரே ஆப்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபோக்கல் லென்த் ஆஃப் லென்சஸ் இன் கான்டாக்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்கஷன் பண்ண போகிறோம். நம்மளுக்கு இன் பிஃபோர் வட் இஸ் அ ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே நம்ம நியூவாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வட் இஸ் அ இன் கான்டாக்ட், இன் கான்டாக்ட்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதே இதில் நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். லெட் அஸ் கன்சிடர் டூ லென்சஸ். Okay, two lenses coaxially contact with each other. Okay, என்ன பண்றோம் அப்படினா ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த லென்ஸ் 1, இந்த லென்ஸ் 2. சோ இந்த ரெண்டு லென்ஸையும் coaxially நான் என்ன பண்றோம் அப்படினா கான்டாக்ட்ல வைக்கிறேன். இந்த ரெண்டு ஆக்சிஸ் ரெண்டு லென்ஸுக்குமே பிரின்சிபல் ஆக்சிஸ் அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படிங்கறதும் லைக் பிரின்சிபல் ரேஸ் அப்படிங்கறதும் ரெண்டுக்கும் எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். இதில் எந்த மன சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, இப்போ ஃப்ரம் தி லென்ஸ் அதாவது பியாண்ட் த லென்ஸ் 1க்கு முன்னாடி, லென்ஸுக்கு 1க்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே பாயிண்ட் ஓல ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கிறதா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, அப்படி கன்சிடர் பண்ணும்பொழுது எனக்கு போலுக்கும் லென்ஸுடைய போலுக்கும் பாயிண்ட் ஆப்ஜெக்ட் ஓக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூ. ஓகே, ஆஃப்டர் தட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்படி ரிஃப்ராக்ஷன்ஸ் நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி வேற ஒரு க்வெஷ்சன்ஸ்ல நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். என்ன சார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு பாராக்சியல் ரேஸாக நம்மளுக்கு ட்ராவல் ஆகும். இட் இஸ் மேக்கிங் அண்ட் மினிமம் ஆங்கிள். ஸோ அஸ் வெல் அஸ் வி நோ அபவுட் இட் இஸ் எ பாரலல் டு தி பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் இஸ் வெரி க்ளோஸ் டு தி பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படி போகும்பொழுது இதுக்கான ரேஞ்ச் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரா பண்ணுறேன். ஓகே, இது ஆப்ஜெக்டுடைய ரேஸ். இப்போ இது என்ன பண்ணுது சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லென்ஸில் பாஸ் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் லென்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா கன்வர்ஜன் பண்ணுது. ஸோ கன்வர்ஜன் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ அந்த பாயிண்ட் வந்து என்ன சார் அப்படின்னா நம்ம ஐ அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது ஐ டேஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே, இது நம்மளால் எடுக்கிறது தான். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம ஐ டேஸ் அப்படின்னு நான் நேம் கொடுக்குறேன். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி லென்ஸ் 1னுடைய ஃபோல்டு இருந்து ஸோ ஐ டேஸ் அப்படிங்கிற பாயிண்ட் வரல இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் வி டேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இமேஜ் டிஸ்டன்ஸ், இந்த இமேஜஸ் வந்து எந்த லென்ஸால ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா டியூ டு தி ஃபர்ஸ்ட் லென்ஸ். ஓகே, என்ன காரணம், ஃபர்ஸ்ட் லென்ஸ்னால தான் இது நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ அடுத்தது என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லென்ஸுடைய இமேஜ் இஸ் ஆல்சோ பாசிங் த்ரூ தி செகண்ட் லென்ஸ். ஓகே, செகண்ட் லென்ஸ் வழியாகவும் அது என்ன பண்ணியிருக்கு சார் அப்படின்னா பாஸ் ஆகி போகும். ஸோ இப்படி பாஸ் ஆகி போகும்பொழுது செகண்ட் லென்ஸ் இப்போ என்ன பண்ணுவோம் சார் அப்படின்னா அதே வேலை தான் செய்யும். ஃபர்ஸ்ட் லென்ஸ் என்ன வேலை செஞ்சோ அதே வேலை தான் நம்மளுக்கு செய்யும். அப்போ செகண்ட் லென்ஸுக்கு யார் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லென்ஸு ஃபார்ம் ஆன இமேஜ் தான் செகண்ட் லென்ஸுடைய ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் லென்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய இமேஜ் தான் செகண்ட் லென்ஸுக்கு நம்மளுக்கு ஆப்ஜெக்டாக நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணும் சார் அப்படின்னா இட் வில் பி கன்வால்வ்ட் அட் தட் பாயிண்ட். ஸோ நம்மளுக்கு அது என்ன பண்ணும் சார் அப்படின்னா வேறு ஒரு இடத்துல நம்மளுக்கு ஃபோக்கஸ் ஆகும். அந்த பாயிண்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஐன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஃப்ரம் தி செகண்ட் லென்ஸில் இருந்து அந்த இமேஜஸ் ஃபார்மாக இருக்கக்கூடிய இந்த ஒரு டிஸ்டன்ஸ் வரணும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஜென்ரல் விஷயங்கள் இவ்வளோ தான். அதாவது நம்ம இதில் பாயிண்ட் வந்து நம்ம ரெண்டு கொயக்ஸலாக பண்ணியிருக்கிறதால ஸோ இந்த போல் அப்படிங்கிறது எனக்கு ரெண்டு லென்ஸையும் காண்டாக்ட் பண்ண இடத்துல தான் இருக்கும். ஓகே, அப்போ இங்கேருந்து ஓவரில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூன் எடுக்கிறோம். பேலேருந்து ஐ வரில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வீன் எடுக்கிறோம். தென் பேலேருந்து ஐ டேஸ்னால் அது வி டேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாமே வி டேஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் லென்ஸால் உருவாகிருக்கக்கூடிய இமேஜினுடைய டிஸ்டன்ஸு, வி அப்படிங்கிறது செகண்ட் லென்ஸால் உருவான இமேஜுக்கான டிஸ்டன்ஸு, வீனு நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா செகண்ட் லென்ஸுக்கு யார் ஆப்ஜெக்ட்டுங்கிறது தான். ஓகே, அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள். ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா யூஸிங் இந்த லென்ஸ் பண்ணலாம். யூஸிங் லென்ஸ் பண்ணலாம். என்ன அந்த லென்ஸ் பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1/F அதாவது 1/V மைனஸ் 1/U இஸ் ஈக்குவல் டு 1/F. ஓகே, 1/V மைனஸ் 1/U இஸ் ஈக்குவல் டு 1/F. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா லென்ஸ் 1க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லென்ஸ் 1க்கு இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம எழுதுகிறோம். ஸோ அப்படி லென்ஸ் 1க்கு இது எழுதும் பொழுது 1/V, விங்கிறது எங்கே என்னது, லென்ஸ் 1 நல்லா ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் டிஸ்டன்ஸ் வி டேஸ். அப்போ 1/V டேஸ் மைனஸ்
1 divided by u ங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸ் சோ இங்க என்னதா இமேஜ் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு இருக்குது u தான் அப்ப சோ u this is equal to 1 by focal length அப்ப லென்ஸ் 1 னுடைய focal length என்ன அப்படினா அது f1 னு நாம எடுத்துக்கிறோம் இது ஈக்குவேஷன்ஸ் 1 அடுத்து லென்ஸ் 2 நாம எடுத்துக்கிறோம் சோ லென்ஸ் 2 ஆல பமர்க்கக்கூடிய இமேजेस அதனுடைய focal length அதனுடைய இமேஜ் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணி லென்ஸ் ஈக்குவேஷனை நாம எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்ப 1 divided by இமேஜ் டிஸ்டன்ஸ் என்ன அப்படி நாம பார்க்கறோம் சோ இமேஜ் டிஸ்டன்ஸ் என்ன செகண்ட் லென்ஸ்க்கு b minus 1 divided by u அப்படிங்கிறது ஆப்ஜெக்டிவ் டிஸ்டன்ஸ் செகண்ட் லென்ஸ்க்கு யார் ஆப்ஜெக்டிவ் டிஸ்டன்ஸ் அப்படினு கேட்டிங்க அப்படினா ஃபர்ஸ்ட் லென்ஸோட இமேஜ் தான் செகண்ட் லென்ஸ்க்கு ஆப்ஜெக்ட் அப்ப ஃபர்ஸ்ட் லென்ஸோட இமேஜ் டிஸ்டன்ஸ் தான் செகண்ட் லென்ஸ்க்கு என்ன இருக்கும் ஆப்ஜெக்டிவ் டிஸ்டன்ஸாவா இருக்கும் அப்ப 1 by v minus 1 by v dash this is equal to என்ன அப்படினா 1 by f2 செகண்ட் லென்ஸோட focal length 2 னு வச்சுக்கிறோம் அதனால f2 னு எடுத்துக்கிறோம் இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா யூஸ்வலா செய்யக்கூடிய விஷயங்கள் தான் ஆடிங் தீஸ் டூ ஈக்குவேஷன்ஸ் ஓகே ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் என்ன பண்ண போறோம் ஆட் பண்ண போறோம் ஓகே அப்படி ஆட் பண்ணும் பொழுது 1 பை வி டேஸ் மைனஸ் 1 பை யு பிளஸ் 1 பை பி மைனஸ் 1 பை வி டேஸ் ஈக்குவல் டு 1 பை எஃப் ஒன் பிளஸ் 1 பை எஃப் டூ ஸோ இதில் 1 பை வி டேஸ் மைனஸ் 1 பை வி டேஸ் கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் 1 பை பி மைனஸ் 1 பை யு இஸ் ஈக்குவல் டு 1 by f1 plus 1 by f2. So, f1 and f2 அப்படிங்கிறது individual lenses நோடைய focal length. Okay, இப்ப 1 along the lens formula. So, according to the lens formula, 1 by v minus 1 by u, this is equal to 1 by f. So, in this f is identify the total focal length of the lenses in contact. So, in contactல இருக்கக்கூடிய total combinations of lenses அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே தட்ஸ் வை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 1 பை வி மைனஸ் 1 பை யூ இஸ் ஈக்குவல் டு இன்னிசர் அப்படின்னா 1 பை எஃப் எழுதுறேன் ஸோ அந்த லென்ஸ் பண்ணலாம் நான் அதை மாற்றி எழுதியிருக்கேன் 1 பை வி மைனஸ் 1 பை யூ இஸ் ஈக்குவல் டு 1 பை கேப்சல் ட்ரை எப்பன்னு போட்டிருக்கேன் ஸோ டிஃப்ரென்ஷியேட் அந்த ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இது டோட்டல் ஃபோக்கல் லென்த் இன் கான்டாக்ட் அப்படிங்கிறதால ஸோ நான் கேப்சல் ட்ரை எஃப் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் தட்ஸ் வை நான் இங்கேயும் அதே ஃபாலோ பண்ணுறேன் திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சார் அப்படின்னா 1 பை எஃப் ஒன் ப்ளஸ் என்ன சார் அப்படின்னா 1 பை எஃப் டூ அப்படின்னு நம்மளுக்கு வரும் இன் கான்டாக்டில் இருக்கும்போது ஸோ லென்சஸ்னுடைய ஃபோக்கல் லென்த் ஸோ இட் மே பி வி வில் சேஞ்சஸ் ஃபார் தி லென்சஸ் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ ஹேவ் டு சேஞ்ச் நம்பர் ஆஃப் லென்சஸ் இன் கான்டாக்ட் ஓகே இப்போ இங்கே ஒரு லென்ஸ் மட்டும் இல்லை இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நிறைய லென்ஸை நான் நினைக்கிறேன் ஸோ மூணாவது லென்ஸை ஒன்று நினைக்கிறேன் நான்காவதா இன்னொரு லென்ஸ் நினைக்கிறேன் ஓகே ஐந்தாவதா இன்னொரு லென்ஸ் நினைக்கிறேன் அப் டு n நம்பர் ஆஃப் லென்சஸ் வரையிலும் நான் என்ன பண்றேன் சார் அப்படின்னா நினைக்கிறேன் n நம்பர் ஆஃப் லென்சஸ் வரையிலும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா வாட் இஸ் த ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது நம்மளுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கும் அப் டு n வரையிலும் போயிட்டு இருக்கும் எப்படி சார் அப்படின்னா 1 பை எஃப் இஸ் ஈக்குவல் டு 1 பை எஃப் ஒன் பிளஸ் 1 பை எஃப் டூ பிளஸ் 1 பை எஃப் த்ரீ பிளஸ் தெரியும் ஸோ அதை பேஸ் பண்ணி மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் என்ன பண்ணுறோம் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம் ஸோ அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா 1 பை எஃப் இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு பி ஒன் ப்ளஸ் பி டூ ப்ளஸ் பி த்ரீ அப் டு இட் இஸ் கோயிங் டு என் நம்பர் ஆஃப் லென்சஸ் ஓகே இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் லென்சஸ் வரல என்ன சார் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸோ போய்கிட்டு இருக்கும் இதில் வந்து சில சில விஷயங்கள் இருக்கு இதில் பிங்கிறது பவர் ஆஃப் தி காம்பினேஷன் ஆஃப் தி லென்சஸ் அப்படின்னு தெரியும் பி ஒன் பி டூ பி த்ரீ அப்படிங்கிறது பவர் ஆஃப் தி லென்சஸ் ஃபார் தி இண்டிவிஜுவல் லென்சஸ் power of the individual lenses p1 p2 p3 so on it is so on up to n number varu nammalku poikittu irukku after that idhula vandha enna solralam appadina the power of the lens is positive so power of the lens is positive adhaadu p is equal to positive so appadina idhu enna lens sir appdinu kettinga appadina it is a convex lens okay convex lens appdinu kettinga appadina adude power pathinga appadina positive so then power of the lens is negative ஸோ இது என்ன லென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கான் கேவ் ஓகே கான் கேவ் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம்
ஓகே ஒரே லென்ஸினுடைய எஃப்எஃப்ஆர் பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னா தட் இஸ் ஏ கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அனதர் ஒன் இஸ் ஏ நெகட்டிவ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஏ கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி இண்டிவிஜுவல் லென்சஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா காம்பினேஷன்ஸ் பண்ணும்பொழுது இந்த இமேஜஸ்னுடைய ஷார்ப்னஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகும், அதாவது கன்வர்ஜிங் அண்ட் டைவர்ஜிங் ஆஃப் தி இமேஜஸ் வில் பி சேஞ்சஸ். அப்போ ஷார்ப்னஸ் எனக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். அப்போ ரொம்ப ஷார்ப்னஸாக எனக்கு இமேஜஸ் கிடைக்கும். அப்போ அதனுடைய மேக்னிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மேக்னிஃபிகேஷன்ஸ் அப்படி காம்பினேஷன் அப்படி லென்சஸ் அப்படிங்கிறது இப்படி சார் எழுதலாம் அப்படின்னா எம்எஸ் ஈக்குவல் டு எம் ஒன் இன்டு எம் டூ இன்டு எம் த்ரீ ஆன் இட் இஸ் ஸோ ஆன். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். அதாவது இண்டிவிஜுவல் லென்ஸோடைய மேக்னிஃபிகேஷன்ஸை நம்ம ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த காம்பினேஷன்ஸ் லென்ஸினுடைய மேக்னிஃபிகேஷன்ஸ் என்ன பண்ணிடும் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ லைக் இந்த ஈக்குவேஷன்ஸுக்கு என்ன கிடையாது சார் அப்படின்னா தேர் இஸ் நோ ப்ரூஃப் தி ஓவர் ஈக்குவேஷன்ஸ் தேர் இஸ் நோ ப்ரூஃப். ஸோ நம்ம புத்தகத்தில் இதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் கொடுக்கல. அதாவது எம்எஸ் ஈக்குவல் டு எம் ஒன் இன்ட்டு எம் டூ இன்ட்டு எம் த்ரீ இன்ட்டு டு எம் என் அப்படின்னு வரல கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் கொடுக்கல. வித்தவுட் ப்ரூஃபில் தான் இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.